இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் சிக்ஸ்த் சென்ஸோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து நைட்டு வேகமா விஜய் அதித்திய துரத்திட்டே வந்துட்டு இருப்பான். அதித்தி கைய பிடிச்சோன்னா அவளுக்கு செம்ம கோவம் வருது. நம்ம தான் பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க, நான் போறேன் கையை விடுங்க அப்படின்னு சொல்றா அதித்தி. இந்த டைம் நம்ம விஜய்க்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அப்படியே அப்செட்டா கீழே உட்காந்துக்கிறான், தலைவலிக்க ஆரம்பிக்குது, தலையில எல்லாம் கையை வச்சுட்டு உட்காந்துடுறான். இதை பார்த்துட்டு பதட்டமான நம்ம அதித்தி, என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு ஏதோ சரியில்லையா அப்படின்னு கத்திட்டு இருக்கா, பதட்டமாயிடுறா. இப்ப நம்ம விஜய், இல்ல நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு டேப்லெட்ஸா, என்ன டேப்லெட், சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு எப்படியோ நம்ம விஜயா ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அந்த டேப்லெட் போடவும் தான் ஹீரோக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது வலி. அப்படி ரிலாக்ஸா அவனுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு படுக்க வைக்கிறா. உங்களுக்கு என்னாச்சு, அன்னைக்கு கூட வீட்டுல அவ்வளோ டேப்லெட்ஸ் பார்த்தேன், உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையா, என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா படுத்துட்டே இருக்கான். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெட்டு பக்கத்திலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட கையை விடவே இல்லை, இறுக்கமா பிடிச்சிட்டே இருக்கான். எவ்வளவு நேரம் இப்படி இருக்க பிடிச்சிட்டே இருப்பீங்க, விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதித்தி சொல்லுவா. நீ என் கூட இருக்கப்ப நான் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன், அதுவும் இல்லாம நீ என் கூட இருக்கப்ப எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, எனக்கு இந்த தலைவலியும் வராது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு என்ன விளையாடுறீங்களா, சும்மா என் கூட இருக்கணும்னு போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை சொல்லுங்க அப்படின்னு அதித்தி கேக்குறா. நிஜமா தான் சொல்றேன், நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம், நீ இதை நம்ப மாட்டேன்ட்டு தான் நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லல, எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நம்புறேன், என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றா. யாரு என்ன கிஸ் பண்ணாலும் எனக்கு மயக்கம் வந்துடும், அதுவும் மெயினா லிப்ஸ்ல கிஸ் பண்ணா எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி ஆகும், எனக்கு லிப்ஸ்ல கிஸ் பண்றப்போ அந்த சென்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும், அதனால எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி ஆகும்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அதித்தியால நம்ப முடியல, இது நம்ப முடியாதுதான், ஆனா இதுதான் உண்மை, நீ எப்பெல்லாம் என் கூட இருக்கியோ அப்பெல்லாம் எனக்கு இந்த வலி வரல, நான் நல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த டைம் நம்ம ஹீரோயின், அப்ப நம்ம நிறைய டைம் கிஸ் பண்ணிருக்கோமே லிப்ஸ்லயே அப்படின்னு சொல்றா. ஆமா அப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே தலைவலிக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அதித்தியும் ஒவ்வொரு டைமும் கிஸ் பண்ணப்பையும் யோசிச்சு பாக்குறா. அவன் நிஜமாலுமே தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்ததுல அவளுக்கு ஞாபகம் வருது, அதனால பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப நம்ம விஜய் சரியான டயர்ட்ல நம்ம ஹீரோயின் நம்ம அதித்தி மேலேயே அப்படியே படுத்துக்கிறான், ஷோல்டர்லயே சாஞ்சுக்கிறான். இது பார்க்க ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அப்படியே அதித்தியும் விஜயவே பார்த்துட்டே இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. நம்ம விஜய், அதித்திய யாரோ கொலை பண்ண வந்தாங்கல்ல, யாரோ ஃபாலோ பண்ண வந்தாங்க, அது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது, இதை கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு இங்க லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் முழிச்சிடுறா, நீங்க இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றா அதித்தி. உடனே விஜயும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே மாதிரி நான் எப்ப கால் பண்ணாலும் தயவு செஞ்சு என்னோட போன் எடு, அதுவும் இல்லாம நம்ம எவ்வளவு வேணாலும் சண்டை போடலாம், ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாத, என்னை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லாத, எப்பவுமே என் கூடவே இரு அதித்தி அப்படின்னு விஜய் சொல்றான். இதை கேட்டதும் அதித்திக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. சரி வா நம்ம வெளியில போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கை பிடிச்சிட்டு தர தரன்னு ரூம் விட்டு வெளியில வருவான். இவ்வளவு ஐயோ விடுங்க யாராவது பாத்துருவாங்க அப்படின்னு பின்னாடி ஓடிட்டு இருப்பா. இந்த நேரம் கரெக்டா லியா பாத்துடுறா, அவதான் நம்ம விஜய் லவ் பண்றாள், சோ அப்படியே ஃபீல் பண்ணிட்டே பாத்துட்டு இருக்கா. இதே நேரம் கரெக்டா அங்க டைரக்டர் வந்துடுறாங்க, அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனாலும் லியா அப்படி ஃபீல் ஆனா சரியா ஷூட்டிங் எடுக்க முடியாது, அவ அப்செட் ஆயிடுவா, அதனால அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு டைரக்டர் போயிடுறாரு. இத பாத்துட்டு அதித்தி, ஏன் சார் இப்படி பண்றீங்க, இப்போதைக்கு ஆபீஸ்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார், சொல்ல வேணா சார் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உடனே விஜய்க்கு கோவம் வருது, என்ன சொல்ல வேணா, நம்ம தான் டேட்டிங்ல இருக்கோம்ல, அப்படி ஒண்ணு மறைஞ்சு வாழணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு கத்திடுறான். இவ அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்கா, நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு வேகமா ஓடிடுறா. அடுத்த சீன்ல லியா தான் ரொம்பவே ரூம் உண்மையை
கடுப்பாகுது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. ஷூட்டிங் எடுக்க போறப்போ வேகமா நம்ம ஹீரோ காதல ஏதோ ஏகப்பட்ட போலீஸ் வண்டி எல்லாம் போற மாதிரி சவுண்ட் கேக்குது. இதை சென்ஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு ஷூட்டிங்க ஸ்டாப் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சும்மா வந்து ஷூட்டிங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னா யாராவது கேட்பாங்களா? யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, பிரச்சனை ஆக போது, போலீஸ் வந்தா நம்ம ஷூட்டிங்கவே கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே டைரக்டரும் இதோ சொல்றீங்க கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணி எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் தான், என்னாச்சு உங்களுக்கு, திடீர்னு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு சடனா லியா அப்படியே பாத்துட்டே ஓடுவோம், ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா போச்சு. அவளுக்கு கால் லைட்டா அடிபட்டுறது, சுளுக்காயிடுது. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவளால ஷூட்டிங் பண்ண முடியாதுல்ல, அதனால நம்ம லியா குடு பா ஹீரோயின தான் வச்சு பண்றாங்க. இந்த ஐடியா டைரக்டருக்கு தான் தோணி இருக்கு. அதே ட்ரெஸ் இவளுக்கு போட்டு விட்டுட்டு அவ அழகா ஓடிட்டு இருக்கா, செம்ம அழகா இருக்கா. இத ஹீரோ பாத்துட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். இது அப்படியே டைரக்டரும் பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம லியாக்கு டூப்பு போடுறது நம்ம அதிதி தான். நல்லபடியா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அவ அந்த ட்ரெஸ்ல ரொம்பவே அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம விஜய் லியாவை பார்த்துதான் பேசுறாங்க. இப்ப இந்த ட்ரெஸ் கழட்டுவ அப்படின்னு கேக்குறான். சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. எப்ப இந்த ட்ரெஸ் கழட்ட போற, டெரரா பேசிட்டு இருக்கான். நம்ம விஜய பத்தி தான் நமக்கு தெரியுமே, வந்து அவன் நிஜமாலுமே சாஃப்ட் தான், ஆனா வெளியில டெரரா இருக்க மாதிரி நடிப்பான். அதே மாதிரிதான் நம்ம அதிதி கிட்ட பேசிட்டு இருக்கான். எப்ப இந்த ட்ரெஸ் கழட்ட போற, எல்லாரும் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கனால எல்லாரும் ஒன்னதான் பாத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் இந்த ட்ரெஸ் ஷூட்டிங் முடிஞ்சுனு போய் கழட்டிடு அப்படின்னு சொல்றான். இது அழகா ரொமான்டிக்கா சொன்னா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். இதை கேட்டுட்டு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்க அதிதி. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க டைம், அதுக்கப்புறம் நானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு லியா வந்துடுறா. ஓரளவு மேனேஜ் பண்ணி நல்லபடியா ஷூட்டிங்கே முடிச்சிடுறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சக்கு அப்புறம் டைரக்டர் வந்து அதிதி கிட்ட பேசுறாரு. நம்ம இன்னைக்கு சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதிதி இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறா. இதை கேட்டுட்டு டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இவங்க தான் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்களா, சோ எல்லாருமே பிளைட் எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் போயிடுறா. ஆனா இங்க நம்ம விஜய் இங்க அதிதியை காணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான், தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு அதிதி எங்கெங்கெல்லாம் போறா, எங்க இருக்கா அப்படின்னு நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும். அதனால கரெக்டா அதிதியை தேடிட்டு ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறா. இவ வந்து நிக்கிறான், அழகா கெத்த நம்ம அதித்தியும், எனக்கு தெரியும் நீங்க என்ன கண்டிப்பா தேடி வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, அப்படிதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போலீஸ் வருவாங்கன்னு சொன்னீங்க, உடனே போலீஸ் வண்டி வந்து நிக்குது, என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. இப்பதான் நம்ம ஹீரோ அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இந்த மாதிரி சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், ஸ்மெல் பண்றதும் சரி உணர்வுகளே அதிகமா இருக்கும். இப்ப நீ எனக்கு கிஸ் பண்ணினா எனக்கு தலைவலிக்கும்னு சொன்ன, அதுவும் ஒரு சென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டதும் அதிதிக்கு நம்பவே முடியல. ஆனா இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு யோசிக்கிறா. இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறா. அன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, ஆனா நீ நிஜமாலுமே என்ன லவ் பண்ற அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்கிட்ட பேசுறப்ப என் பக்கத்துல வரப்ப உன்னோட ஹார்ட் பீட் ரொம்பவே அதிகமா இருக்கும், நான் அதை எப்பவோ சென்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு என்னது, நான் உங்களை லவ் பண்றேனா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றா. இப்பவும் போய்யா எனக்கு எப்பவோ தெரியும் அப்படின்னு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வாய் முட்டிட்டு சரி ஓகே அப்படிங்கிறா. சரி ஓகே ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல எல்லாருமே அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. வேகமா நம்ம டாக்டர் கிட்ட தான் கால கட்டு போடுறதுக்காக லியா வந்திருப்பா. லியாவை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டாக்டர் கேட்கவும் அங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். உடனே டாக்டருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனாலும் டாக்டர் மனசு கஷ்டமாவே இருக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உன் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேக்குறா லியா. அதுக்கப்புறம் அவனோட லவ் விஷயத்துல சொல்லவும், சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நிஜமாலுமே அந்த பொண்ணுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு முன்னாடியே நம்ம டாக்டர் கையை இறுக்கமா பிடிச்சிட்டு வா நம்ம சாப்பிட போலாம், டின்னர் போலாம் அப்படின்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுறா. இது பார்த்துதான் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லடா, ஃப்ரீயா விட்டுரு, அவளா செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம அதித்தியோட அம்மா அவ சின்ன வயசுல வரைஞ்ச டிராயிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இங்க பாத்தியா இதெல்லாம் நீ தான் டிரா பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதித்திக்கு இந்த ஞாபகமே இல்ல, இதெல்லாம் நான் டிரா பண்ணேனா அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட சின்ன வயசு ஆல்பம் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. அதுல நிறைய ஆல்பம் மிஸ் ஆயிருக்கு. அம்மாக்கு சந்தேகமா இருக்கு, இந்த ஆல்பம் எல்லாம் திருட எதுக்கு எடுத்துட்டு போனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்த சீன்ல ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு, ஷூட்டிங்ல என்ன நடந்துச்சு, இவளுக்கும் விஜய்க்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வழக்கம் போல ஷேர் பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான், கூகுள்ல சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். இது என்னன்னு தெரியல. அப்படி இந்த சீன்
ட்ரெயினை கட் பண்ணுறாங்க. காலையில் விடுது. நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ ஏர்லி மார்னிங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சார் இன்னும் காலையிலே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு தான், நம்ம தான் டேட்டிங்கில் இருக்கோம்ல, நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க பேசிட்டு. அந்த இடத்துக்கு ஆஃபீஸில் இருக்க அந்த ரெண்டு பேரும் பார்த்துட்டுறாங்க. ஈ அது சாரோட கார் தானே, உள்ளக்க இருக்கிறது அதித்யா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. சார் நான் சொன்னேன் இல்லை, இப்போதைக்கு யாருக்கிட்டையும் நம்ம காமிச்சிக்க வேணாம், ஆஃபீஸில் கூட நம்ம காமிச்சிக்க வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இவ தான் ஆஃபீஸ்லலாம் லவ் பண்ணுறதை காட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காள. அதனால வழக்கம் போல மீட்டிங்கை வச்சு இவளை மட்டும் துருவி துருவி செம்மையாக கிண்டல் பண்ணுறான், கொஷின் கேட்குறான், அதாவது ரொம்ப திட்டுறான். இவளை மட்டும் டார்கெட் பண்ணி திட்டிகிட்டு இருக்கான், வழக்கம் போல கொஷின் கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அதித்திக்கு செம்ம கடுப்பாகுது. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னால் ரொம்ப ஓவராக திட்டுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் கட் ஆகுது. பிள்ளைங்க வழக்கம் போல பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு தான் தெரியும்ல நம்ம ஹீரோ நம்ம என்ன பேசினாலும் அவன் காதல் விழுதுன்ட்டு. அதனால மெதுவா அங்க இருக்க அவளோட டீம் கிட்டலாம் ஏ ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்க, யாரும் உள்ளக்க சாட் பண்ணிட்டு இருக்காதிங்க, ஒர்க்க சீக்கிரம் முடிச்சு ஃபைல் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கா. இந்த டைம் கரெக்டா அந்த வாழ்ப்புல இருக்குல்ல, ஏ உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவ டபுள் மீனிங்கா பேசுவாள. அதே மாதிரி பேச வரா, வேகமா அவ வாய் மூடிட்டு ஈ வாய மூடி எதுவும் பேசிடாத, எது பேசணும்னு நினைச்சாலும் எனக்கு எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றா. இது அங்க தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டைரக்டர் மீடியால அந்த காதல்னு படம் எடுத்திருப்பார்ல, சோ அந்த படத்துக்கு அந்த படத்தை கேட்டு க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரியே இவ லைஃப்ல நடந்த ஸ்டோரி தான். இன்ன வரையும் நம்ம ஹீரோயின் அந்த படத்தை பார்த்துருக்கவே மாட்டா. அவனோட அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. இதை நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். என்னாச்சு ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறான். சார் நம்ம ஒரு வாக் போலாமா அப்படின்னு கேக்குறா. அப்படியே ரெண்டு பேரும் வாக் போறாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டைரக்டர் இவளுக்கு அவனோட அந்த மூவி டிக்கெட்ஸ் இருக்குல்ல காதல்ல, அந்த அதுல ஒரு டிக்கெட்டை நம்ம அதித்திக்கு அனுப்பியிருப்பான். நீ இந்த படம் இன்னும் பார்த்துருக்க மாட்டேன்னு தெரியும், கடைசியா ஒரு டைம் எனக்காக போய் பாரு அப்படின்னு ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பிச்சிருப்பான். டிக்கெட்டும் அதுக்குள்ள வச்சிருப்பான். சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயினும் யோசிப்பா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம விஜய் டாக்டர் பார்க்க வந்திருப்பான். இவனோட இவனை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ ரொம்பவே தேடிட்டு வந்துட்டு இருக்க விஜய், உன் உடம்புல ரொம்ப மாற்றம் தெரியுது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டதும் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் மெதுவா அதித்திக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஞாபகம் வந்துச்சா, ஒண்ணுமே புரியலையே. கதை போக போக பாக்கலாம். உடனே இப்ப நம்ம விஜய் சொல்றான், எதுவுமே ஞாபகம் வரலப்பா, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போம், அவளுக்கு எல்லாமே ஒரு நாள் ஞாபகத்துக்கு வரும், என்ன யாருன்னு அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றான். என்ன பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியல, போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டைரக்டரோட காதல் மூவிக்கு தான் தியேட்டருக்கு வந்திருப்பா. அந்த மூவிய பாக்குறா, அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயம் அப்படியே படமா எடுத்திருக்கான். இவளுக்கு ஃபியூச்சரை பாக்குற பவர் இருக்கு, அதை கூட அந்த படத்துல எடுத்திருக்கான். நம்ம டைரக்டருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அதித்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இப்ப எல்லாருமே போயிட்டாங்க தியேட்டர்ல, கடைசியா டைரக்டர் வந்து உட்கார்றாங்க. அவங்களோட பாஸ்ட பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப அதித்தி சொல்றா, நீ ரொம்பவே நல்ல பையன், நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ஆனா நம்ம திரும்பிய சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, என் மனசுல இப்ப இன்னொருத்தவர் இருக்காரு, நீ ஹாப்பியா உன்னோட லைஃப மூவ் பண்ணு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆனாலும் இதானே பிராக்டிக்கல், சோ அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். சரி ஓகே நீனும் உன்னோட லைஃப பாத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிடுறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ அவ சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு பாருக்கு வந்து உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க கார்ல வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம அதித்தி தான் கால் பண்றா. அவ ரொம்பவே டிஸ்டர்பா இருந்தால இப்ப தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டா யார் வேணும்னு. அதனால விஜய்க்கு கால் பண்ணி நான் உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்றா. இவ திடீர்னு கால் பண்ணவும் விஜய்க்கு சந்தேகமாகுது, என்னாச்சு ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்றா. இல்ல உங்க வீட்டுல என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்றா. வேக வேகமா நம்ம விஜய் ரூமுக்கு தான் ஓடிட்டு இருக்கா. அங்க அவன் கார்ல வந்திருக்கான்ல, சோ சீக்கிரமா ரூமுக்கு வந்துடுறான். விஜய் வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறா. விஜய் திறந்தோடனே அவனுக்கு ரொம்ப பயமாகுது, என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு பதட்டப்படுறான். இப்ப விஜய் பக்கத்துல வந்துட்டு அவ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாள், கிஸ் பண்ணக்கூடாது, ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் பிரேக்கப் பண்ணிடணும், ஆபீஸ்ல யாருக்கும் தெரியப்படுத்த கூடாது அப்படின்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டை விஜய் முன்னாடி கிளிக்கிறா. இனிமே இது எனக்கு தேவையில்லை, இப்பெல்லாம் எனக்கு உங்களுக்கு கிஸ் பண்ணுன்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் கிஸ் பண்ணுவேன், நம்ம ஒரு உண்மையான காதலர்களா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பக்கத்துல வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளயும் பத்திக்குது, ரெண்டு பேரும் வேற லெவல்ல கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கிஸ் 6th சென்ஸோட எபிசோட் 9 முடியுது. டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 10 இருக்கு, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இடையில 18 பிளஸ் கண்டென்ட் எல்லாம் கட் பண்ணிட்டேன், நீங்க டைரக்டா வீடியோலயே போய் பார்த்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.